இன்னைக்கு நாம குட் டே டு டாகோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்லுங்கள், நீங்கள் மூட் ஆஃபில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் நாள் அப்படி தான் இருக்குது. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்மாக எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட எண்டிங்கில் என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற டீச்சருக்கு கல்யாணம். ஸோ அதனால் இவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருக்கிற அவங்க கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பட் ஆனால் அங்கே அந்த க்ரஷ் பொண்ணு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறத பார்த்துட்டு இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லிட்டு காரில் நம்ம எல்லாம் ஒன்றா போகலாம், கார் புல்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் ஹீரோக்கு ஹீரோயினோட தனியாக போகணும்னு ஆசை. பட் இவ இந்த மாதிரி சொன்னால ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ தனியாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பி வராங்க. அந்த டைம்லேயும் ஹீரோயின் காரில் வரலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது அந்த க்ரஷ் பொண்ணுக்கு. ஸோ ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரையும் தேடி வராங்க. அதோடு தான் போன எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போனாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ உடன்பிறப்புகளே, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாங்குவேஜ் ஆஃபர், நான் உங்க ஈவி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டார்டிங்கே என்ன காட்டுறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகி நின்று இருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு, எப்படி ஹீரோயின் வர இடத்துல அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கர்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோ சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட எல்லாம் போகாத, அவன் ரொம்பவே லேட் பண்ணுவான், நாம் அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு ரொம்ப லேட்டாக போவோம், ஸோ அதனால நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம், நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோனும் சரி ஓகே நாம் ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த சைடு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நைட்டே ஹீரோ போயிட்டு எப்படியெல்லாம் போகிறது, என்ன ரூட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போயே லீ அவங்களோட நெப்பியூ வந்துடுறாங்க. நெப்பியூ வந்த உடனே மாமா நீங்கள் என்ன இதெல்லாம் ரோட் மேப்பெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே நானும் ஹீரோயினும் தனியாக போக போகிறேன்டா ரோட் ட்ரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே அவங்க நெஃப்யூவா ஐயோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படின்னு பார்த்தா 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க டிரைவிங் லைசன்ஸே எடுத்திருக்காங்க ஹீரோ. இதை கேட்ட உடனே நீங்கள் உயிர் வாழணும்னா ப்ளீஸ் தனியாக போயிடுங்க, எங்கள் டீச்சரையும் கூட்டிகிட்டு போகாதீங்க, அவங்க பாவம் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா டேய் ஒழுங்கு மாதிரிதாங்க உன் கிளாஸை கவனிக்கிற வேலையை பாரு, போ உனக்கு நாளைக்கு ஸ்கூல்லாம் இருக்குது, நீ போ, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பாவம் என் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவா இவன் என்ன தான் கலாச்சாரம் பரவாயில்ல, நாமளும் ஹீரோயினும் எப்படியாவது ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய டெமோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு யூடியூபராக நீங்கள் இப்போ ஒரு டேட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோட கார் ரைட் போகிறீங்கன்னா ரொம்ப கெத்தாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் இது தெரியாமல் ஹீரோவும் அப்படியே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அக்காவா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தனியாக போக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் காரில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அக்காக்கா டேட்டே ட்ராக் வேறு மாதிரி போகிற மாதிரி தெரியுது, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லை உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அங்கே வந்துட்டு வெட்டிங்க்கு சீக்கிரமாக போகணும் தான் நாங்கள் காரில் போகிறோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அக்காவா ஏய் பொய் சொல்லாத உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு அந்த ஹிஸ்ட்ரி டீச்சரை தான் பிடிக்கும், செகண்ட் இயரை தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அவங்க அக்கா சரி சரி ஏதோ சொல்கிற ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பொண்ணாக போகிறத வச்சு கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு எப்போ பார்த்தாலும் சீவிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோனா ஏன் எனக்கு தலை சீவிட்டே இருக்கீங்க, என் முடியெல்லாமே உங்களால் கொட்டிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் ஏய் நீ நைட்டு பண்ணுற அட்ராசிட்டிக்கு நாயோட முடியெல்லாம் என்னோடய பெட்லாக இருக்குது, நீ ஒழுங்கு மாதிரி தான் இங்கே படுக்கக்கூடாது, போயிட்டு உனக்கான ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த இடத்துல தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கா ஐயோ நம்ம நாயாக மாறதை எப்படியாவது தடுக்கணும், ஹீரோ கூட இன்னும் க்ளோஸ் ஆகி எப்படியாவது அவனை கிஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த வெட்டிங்க்கு போகிற அந்த டேட்டும் வந்துடுச்சு. ஹீரோவா இப்படி போடலாமா அப்படி போடலாமான்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலாக செட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸாக அந்த ட்ரெஸ்ஸான்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு அவரோட கார் தானே எடுத்துகிட்டு போகணும், ஸோ கார்லாம் க்ளீன் பண்ணி அதை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சடன் பிரேக்கெல்லாம் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா பாவம் ஹீரோயினோட நிலைமை தான் ரொம்ப கவலை கிடங்கமாக இருக்குது. இதை தான் போன எபிசோடோட எண்டிங்கில் காட்டியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரையும் தேடி அந்த
அந்த க்ரஷ் பொண்ணு வந்திருப்பா. ஆனால் அவங்கள எப்படியோ கழட்டி விட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு காரில் போயிடுறாங்க. காரில் போன உடனே ஹீரோவா நேரமோ என்னமோ தெரில, அந்த இடத்துல ஜோன்னு மழை வந்துக்கிட்டே இருக்குது, வைப்பர் கூட எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவம் நம்ம குழந்தை ஹீரோ நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வைப்பர்லாம் ஆன் பண்ணி வைப்பர்லாம் ஓடிட்டுருக்கு. அதே சமயத்தில் சரி ஓகே நான் பாட்டு ஏதாவது போடுறவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. பாட்டு போடும்போது ஹீரோ நேற்று பார்த்துட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதை கேட்டதுக்கு ஹீரோயினுக்கு தான் சிரிப்பாக வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் ஹீரோவோட நெஃப்யூவும் கால் பண்ணுறாங்க. எடுத்தோடனே நீ எதுக்கு கால் பண்ணிட்டுருக்க, உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் இல்லாதனால எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க. இதை கேட்டவுடனே ஐயையோ டீச்சர் அந்த இடத்துலேருந்து இறங்குங்க, அது ஆபத்தான பகுதி, ஏன்னா எங்கள் அங்கிள் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் லைசன்ஸ் வாங்கினாங்க, அவர் நல்லா ஓட்டமாட்டார், உங்களோட உயிர் உங்களுக்கு தான் இருக்குது, ஸோ அதனால ப்ளீஸ் இறங்கிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோயினுக்கு பயம் எடுத்துடுது. அவள் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கே இங்கே குதிக்கவும் முடியாது, இவன்ட்டு இப்படி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் மட்டும் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த லீயை கட் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு சைடாக ஹீரோ எந்த ரூட்டுக்கு போனாலும் ராங் ரூட்னே காட்டிகிட்டு இருக்கு. கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சுற்றி சுற்றி அவங்களோட டெஸ்டினேஷன் கரெக்டாக அடைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே குடுகுடு குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிட்டு செம்ம க்யூட்டாக எடுத்திருக்காங்க. குடுகுடுன்னு ஓடி போய் லிஃப்ட்டில் ஏறும் போது கூட அவங்க கையை விடலை. அது ஹீரோயின் பார்த்த உடனே ஓ சாரிப்பா நான் தெரியாமல் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விடுறாங்க. இதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாண இடத்துக்கு போகிறாங்க. அந்த கல்யாண இடத்துல அழகாக கட் அவுட்லாம் இருக்குது. இதை பார்த்துட்ருக்க ஹீரோயின்கா சாம க்யூட்டாக இருக்கே, இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இந்த கட் அவுட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதில் ஒரு பெரிய சம்பவம் காத்துட்ருக்க பின்னாடியே. நெக்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேரும் அந்த வென்யூக்கு போன உடனே அங்கே கூட ஒர்க் பண்ண அந்த டீச்சருக்கு கல்யாணம் ஆகுது. சாம சூப்பராக, அது யாருன்னா செகண்ட் ஹீரோ தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக அழகாக அவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடியுது. அந்த நேரத்தில் ஹீரோவை தான் பாட்டு பாட கூப்பிட்றாங்க. ஹீரோவா செம்ம சூப்பராக பாட்டு பாடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினா வச்சக்கன்னு வாங்காமல் ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுலையே என்னடா ஒரு பிங்க் கலரில் போட்டு ஒரு கிரஸ் பொண்ணுன்னு இருந்துச்சு, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி காணோன்னு தேடிட்டு இருந்தபோது பாவம் அந்த பொண்ணா டாக்ஸி பிடிச்சி அந்த இடத்துக்கு வரா. பாவம் அவள் வர டைமில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, டின்னர் டைமிங் சொல்லனால எல்லாருமே டின்னர் போய் சாப்பிட போயிடறாங்க. அங்கே எல்லோரும் சாப்பிட்ருக்கும் போதே அங்கே இருக்க மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே வந்து நீங்கள் வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்யூ, எங்களோட கல்யாணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோக்கு ஏதோ வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ளை பையனா ஏய் நீ காரில் வந்திருக்கியா, நீ ஓனாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் காரில் தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் முன்னாடி இருந்த ஒரு கட் அவுட்டை எடுத்துகிட்டு போயிரு, அதை நீ எங்கேயாவது வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அந்த டைம் இவங்க பேசிட்டு இருக்க எல்லாமே அந்த க்ரஷ் பொண்ணு கேட்டு எனக்கு கொஞ்சம் அரவசர வேலை இருக்குது, ஸோ அதனால் நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போகிறமே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹீரோயினே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த க்ரஷ் பொண்ணாக ஜாலியாக நம்ம ஹீரோவோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட பிளானில் மண்ணள்ளி போடுற விதமாக அவங்க ஹீரோக்கும் அந்த க்ரஷ் பொண்ணுக்கும் நடுவுலையே அந்த பேனர் இருக்குது. இதை பார்த்த உடனே க்ரஷ் பொண்ணாக எட்டி எட்டி ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. இனியின் ஹீரோவும் ஹீரோக்கு கால் பண்ணி என்னடா ஹீரோயின் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு கேட்கும் போது இல்லை இந்த மாதிரி க்ரஷ் பொண்ணுக்கு ஏதோ வேலை வந்துடுச்சுன்னு சொன்னாங்க, அவங்கள நம்ம போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினா இல்லை இல்லை நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க க்ரஷ் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. சரி ஓகே நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி சியோல் வல்லுமே இவனோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோயினை காட்டினா ஆல்ரெடி அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க இங்கே ஒரு கடற்கரை இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அழகான கடல் கரையை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோவா வாவ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கடற்கரையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு வேறு என்ன பிளானும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எந்த பிளானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி வா நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடும் போது இல்லை இல்லை நான்
நான் வந்துட்டு அந்த கல்யாண வீட்லேயும் நல்லா சாப்பிட்டேன் ஸோ அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதே கேட்டுட்டு இருக்க கிரஷ் போயணும், சரி ஓகே நம்ம வந்துட்டு சியோல்கே போகலாம் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் கொஞ்சம் முன்னாடி போயிடுறாங்க. அப்போது செகண்ட் ஹீரோ ஒரு விஷயத்தை நினச்சி பார்த்துட்ருக்காங்க, நீ இன்னும் கொஞ்ச நாள்லேயே அவனை விட்டு பிரிஞ்சிட போகிற, அவன் கூட நீ இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நினைக்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ செத்த மாதிரி ஹீரோயின் ஹீரோவை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனை செகண்ட் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, டே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் வந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இவனுங்க இவ்வளோ குழப்பமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சீரியலை. ஹீரோ தான் காட்டுறாங்க, ஹீரோ க்ரஷ் பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டு இருக்க நேரத்தில் க்ரஷ் பொண்ணு ஆல்ரெடி முடிவெடுத்த மாதிரியே ஹீரோக்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் வெளியே சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுருக்க ஹீரோவா, நீ தான் அர்ஜென்ட் வேலைன்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை அர்ஜென்ட் வேலைலாம் இல்லை, நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹீரோவா, இல்லை இல்லை உனக்கு அர்ஜென்ட் வேலை இல்லை அப்படின்னா நீயே தனியாக போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாவம் வாங்கியே இறக்கி விட்டு போயிடுறாங்க. சைடு ஹீரோயினா இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட ஃபோட்டோவும் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கிட்டே மெசேஜ் வருது, நீ சேஃபாக போய் ரீச் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஹீரோயின் ஏதோ டைப் பண்ணலான்னு வராங்க, அதை கட் பண்ணிட்டு ஆ நான் சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டேன்னு மட்டும் மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க. இன்னொரு சைடு அவங்க அக்கா வந்து நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு பகடுகாய் தான் இருக்குது, அது யாருன்னா உன் ஸ்டூடெண்ட்டாக, உன் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிது, அவனை வச்சு எப்படியாவது அந்த ஹீரோவோட வீட்டுக்கு போயிடலாம், ஹீரோவோட வீட்டுக்கு போனால் அவனை எப்படியாவது நீ நாயாக மாறினோன்னு கிஸ் பண்ணிடு, அப்போ அவனோட சாபம் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினும் ஓகே ஆனால் அந்த ஐடியா வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ போ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு லீ பையனை தான் காட்டுறாங்க. லீ பையனா பர்கர் வாங்கலான்னு சொல்லிட்டு பர்கர் ஷாப் போகிறாங்க. அப்போது ஒரே ஒரு பர்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அழுத்துறாங்க. பட் ஆனால் இன்னொரு சைட்லேருந்து மூணு காம்போ ஆஃபர், இன்னொரு சைட்லேருந்து நாலு காம்போ ஆஃபர்லாம் வருது. இதை பார்த்துட்டு இருக்க லீக்கே இவங்க யாராவது நம்மளுக்கெல்லாம் பே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அதே சமயத்தில் இவங்களுக்கு நிறைய பர்கர்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட அவங்களோட ஐடியாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட ஃப்ரெண்டாக இந்த பையன் வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு சாய் சொல்கிறான். சாய் சொன்ன உடனே ஹீரோயினோட அக்கா அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, இது ஒரு சாபம்டா, இதை நாங்கள் தீர்க்கணும் அப்படின்னா நாங்கள் நாயாக மாறி இருக்கும் போது யாரை நாங்கள் கிஸ் பண்ணோமோ அவங்களே தான் ரிட்டன் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. பட் ஆனால் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் லீவ் முடிச்சுட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் பண்ணாத, ஆல்ரெடி ஹீரோயின் நாயாக மாறும் போது நாங்கள் உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுடுறோம், அவள் வந்துட்டு பார்த்துக்குவா, நீ உன்னோட அங்கிள் ரூமில் மட்டும் அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க அவங்களும் சரி ஓகே ஆனால் இந்த சாபனால் என்ன ஒரு பிரச்சனையும் வராதானே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆனால் நீ சேஃபாக பார்த்துக்கோ ஹீரோயினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்ம இப்போயே சால்வ் பண்ணலாம், இன்றைக்கே நம்ம அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ருக்க ஹீரோயினோட அக்காவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. சரி ஓகேடா இன்றைக்கே உங்கள் அங்கிள் தூங்கின உடனே சொல்லு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்ருக்க லீயும் சரி ஓகே நான் இப்போ வீட்டுக்கு போய் சொல்கிறேன் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டேவே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் போயிட்டு லீ பையன்ட்ட பேச போகிறாங்க ஸ்கூலில். அப்போது லீ பையன் ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கேபின் போகிறாங்க. அந்த கேபின்லையா ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மிஸ், நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி நைட்டே உங்களோட சாபம் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் அங்கிளை தானே கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது எப்படி தான் உனக்கு தெரியும், யாரை கிஸ் பண்ணுறோமோ அவங்கள தான் மறுபடியும் நம்ம நாயாக மாறி கிஸ் பண்ணாதான் அந்த சாபம்லாம் போகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் எங்கள் அங்கிளை தான் கிஸ் பண்ணீங்கன்னு நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த லீ பையன் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டோடனே ஆமாண்டா உங்கள் அங்கிள் தான் நான் கிஸ் பண்ணேன், அவங்கள எப்படியாவது மறுபடியும் நான் நாயா மாதிரி கிஸ் பண்ணாதான் அந்த சாபத்துலேருந்து நான் வெளியே வர முடியும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அங்கிளுக்கு நாயினாவே பயம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்து தான் லீ நீங்கள் பயப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டே அந்த பிளானை சக்சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஒரு கொஷின் கேட்டுக்கலாமா, நீங்கள் ஏன் எங்கள் அங்கிளே லவ் பண்ணக்கூடாது, நீங்களும் எங்கள் அங்கிளும் நல்ல பேராக இருப்பீங்க, எனக்கும் ஒரு ஆன்டி உங்களை மாதிரி ஒரு சூப்பரான ஆன்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ப்ளீஸ் எங்கள் அங்கிளே லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, டே டே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு ஃபீலு, அது யார் மேலே வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, அந்த ஃபீல் உங்கள் அங்கிள் மேலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீயும் சரி ஓகே உங்கள் இஷ்டப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவை பார்த்தா ஹீரோவா ரொம்பவே வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமயத்தில் லீ பையனும் வந்து ஏன் அங்கிள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் தூங்குங்க, உங்களோட ஹெல்த் எனக்கு முக்கியம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பையனை மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோவா இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் எல்லாம் முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே லீ, நீ போய் நல்லா தூங்கு, ரெஸ்டெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க லீ பையனுக்கு ஐயோ காண்டாகுது, எப்போ தான் அங்கிள் நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடறான். மறுபடியுமே வந்து பார்க்குறான், மறுபடியுமே ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த டைம் கோவம் ஆயிட்டு நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்லையா, தூங்கலை அப்படின்னா உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு என்ன ரூடாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. நெக்ஸ்ட் லீ வெளியே வந்த உடனே ஹீரோயினோட அக்காவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், எங்கள் அங்கிள் தூங்கியிருப்பாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ வாடா கீழே வா, நாங்கள் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. கீழே போய் பார்த்தா ஆயும் ஹீரோயினோட அக்காவும் ஏதோ சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சூட்கேஸில் என்ன இருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் நாயா மாதிரி இருக்க நம்ம ஹீரோயினையும் எடுத்துகிட்டு தான் வராங்க. அந்த சூட்கேஸில் ஹீரோயின் மறுபடியும் மனுஷியாக மாறினா அவளுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து காட்டும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும், அவ்வளோ காமெடியாக எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே பொறுமையாக ஹீரோவோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையா ஹீரோவோட ரூமுக்கு போன உடனே ஹீரோயினை விட்டுறாங்க. ஹீரோயினும் போயிட்டு அந்த இடத்துல ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவா அவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அப்படியே ஹீரோயின் அவங்களோட ஒரிஜினல் நிலைமையிலே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், எனக்கு எதுக்கு ஹார்ட்டெல்லாம் ஃப்ளட்டர் ஆகுது, இவனை பார்த்தாவே ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போதும் கிஸ்ஸும் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது தான் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மறுபடியுமே மாறலை, இன்னொரு டைம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் நாயாவே அவங்கள கிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனாலுமே மாறலை. அதே டைமில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஹீரோவும் எந்திரிச்சிடறாங்க. ஹீரோ எந்திரிச்ச உடனே நாயை பார்த்தோன்னே ஆன்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. பாவம் வெளியே இருக்கவங்களாம் ஐயையோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடுறாங்க. அந்த டைமில் இவங்க ஐயா இவங்க யாரும் இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை அப்படியே மடக்கி வச்சிடறாங்க. அந்த டைமில் ஹீரோயினும் அந்த இடத்துலேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. இதே நேரத்துலேயே ஹீரோயினோட அக்கா சாய் ஹீரோயின் எல்லாருமே அவங்க வீட்டுக்கும் ஓடி போயிடுறாங்க. டே நான் நாயை பார்த்தேன்டா, நான் நாயை பார்த்தேன்னு சொல்லிட்டு பாவம் ஹீரோ புலம்பிட்டு இருக்காங்க. அவங்களோட நெவியூவா இல்லை இல்லை அங்கிள் இங்கே எங்கே நாய் இருக்குது, சுற்றி சுற்றி பாருங்கள் எந்த இடத்துலையும் நாய் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரிடா நீங்கள் போய் நல்லா தூங்குங்க, உங்களுக்கு எல்லாமே கனவாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள படுக்க வச்சுட்டு இந்த சைடு ஹீரோவை சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோக்கு ஒரு பயமாகவே இருக்குது, சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இந்த பெட்ஷீட்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பட் ஆனால் எதுவுமே இல்லை, ஏன்னா ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டே ஓடிட்டாங்களே. நெக்ஸ்ட் ஹீரோயினோட வீட்டு தான் காட்டுறாங்க. விடிய காலை ஆன உடனே ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு பயந்து அவங்க அக்கா கிட்டே கேட்குறாங்க, என்னக்கா நான் ஹியூமனாகவே மாறல, ஒரு வேளை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நோ நோ அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு அவங்க அக்காவும் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே மேபி அடுத்த நாள் 12 o'clock நான் ஆனாலும் நாம் நாயாக மாறாமல் அப்படியே மனுஷியாகவே இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. பார்த்தா அடுத்த நாளும் அதே மாதிரி தான் நாயாக மாறுறாங்க மனுஷியாக மாறுறாங்க. அந்த கர்ஸ் அவங்கள விட்டு போகாமலே இருக்குது. இதை கேட்டுட்ருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கவலையாகவும் இருக்குது. இந்த கர்ஸ் என்ன லாஸ்ட் வரையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ, நானும் நம்ம அங்கிள் மாதிரியே மாறிடுவோனோன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஓகே டி நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடலாம், அம்மா கிட்ட மறைச்சா அப்படின்னா நம்மளுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், அம்மா ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினா இல்லை இல்லைக்கா நான் எனக்கு நடந்த மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க, எங்கள் அம்மா அவ்வளோதான் என்னை சாவு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடி நம்ம அம்மா கிட்ட சொன்னால் மட்டும்தான் ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா நீயும் நம்ம அங்கிள் மாதிரியே மாறிடுவேன்னு ரொம்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரி ஓகேக்கா நம்மளுக்கு நடந்த மாதிரி சொல்லாத, நீ வந்து உனக்கு நடந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண, அம்மா கிட்ட இந்த மாதிரி நாயாக மாறி இருக்கும் போது யாரையாவது கிஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது தனியாக ஃபீலிங்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேளு, அது ஒரிஜினலாக நாய்க்கு மட்டும் வருமா இல்லை அந்த ஹியூமனாக இருக்கவங்களுக்கும் வருமானு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். இதை கேட்டுருக்கா அவங்க அக்கா ஏய் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுருக்காங்க. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அம்மா என்னென்னலாம் சொன்னாங்கன்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினோட அக்கா. அப்போது ஹீரோயின்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, ஒருத்தவங்க வந்து அன்கான்ஷியஸில் இருக்கும் போது ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள கிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கர்ஸ் முடியாது, அவங்க முழிச்சுட்டு இருக்கும் போது எப்படியாவது அவங்கள கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோயினுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஹீரோவுக்கு நாயினாவே பயம், நாயா மாதிரி எப்படி அவனை கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த இடத்துக்கு சாயும் வந்துடுறாங்க. சாயும் ஹீரோயினை ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, ஒன்று நினச்சாவே பாவம் நீயும் உங்கள் அங்கிள் மாதிரியே மாறப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருந்தா. பட் ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான் போச்சு போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க அக்காவும், ஆமா நானே இந்த மாதிரி தான் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், நான் நாயா மாறுறேன்னு தெரிஞ்சும் என் பாய் ஃப்ரெண்டை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான், பட் ஆனால் ஹெல்ப் பண்ணாமல் அங்கே வந்து ஒரு வீடியோ கேமரா வச்சு நான் எப்படி நாயா மாறுறேன்னு வீடியோ எடுத்து அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தான். அவனெல்லாம் நம்பவே நம்பாத, யாரையுமே நீ நம்பாத, எந்த பசங்களையும் நீ நம்பாத, யாரும் உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொதிச்சு எழுந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அக்கா. ஸ்ரீ ஹீரோயினோட அக்கா சாய் ரெண்டு பேருமே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க, நீ ஹீரோவோட அந்த நாய் பயத்தை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு, அவன் கன்ஃபார்மாக ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோயினா அப்படியே அவங்களோட தாட்டில் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ நான் திடீர்னு போயிட்டு அவனை நாய் பயத்துலேருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு அவங்க அக்காவும், ஆமாம் அவன் அப்படி கூட நினப்பான் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாக்கா அவன் வியர்டாக நினச்சிட்டான் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொதப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நாயா மாறுற விஷயம் அவங்க ஸ்கூல்லே எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நாயோட பயத்தை கிளியர் பண்ண நீ ஹெல்ப் பண்ண அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் சரி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன், இதே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கரெக்டாக 12 மணியும் ஆயிரும், ஹீரோயின் நாயாவும் மாறிடுவாங்க. பாவம் சிக்கன் வச்சுக்கிட்டே நாயாக மாறிடுறாங்க அவங்க அக்காவா, ஐயோ இந்த நாய்க்கெல்லாம் சிக்கன் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலக்கனோட காலை கஷ்டப்பட்டு அவகிட்டேருந்து பிடுங்குறாங்க. நெக்ஸ்ட் சீன்லே ஹீரோக்கு ஹீரோயின் எப்படியோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எந்தெந்த ஒர்க்கில்னாலும் எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் டியூட்டியிலையும் ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரே பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. அந்த ஒரே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோவோட பேக்கில் ஹீரோயின் கொடுத்த கீ செயின் பார்த்த உடனே, நீ இன்னும் இந்த கீ செயின் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ தான் கொடுத்தல, ஸோ அதனால் எப்படி நான் தூக்கி போட முடியும், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக்குது, ஒரு பக்கத்தில் இவனுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று கேட்கவா, ஒன்று கேட்ட நீ தப்பாக நினைக்க மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எதுக்கு நான் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது பிரச்சனையா, உனக்கு ஏன் அது ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோவா, சரி ஓகே நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்குறேன், உனக்கு நாயை பார்த்தா என்ன தோணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாயை பார்த்த உடனே அதை கொஞ்சணும்னு தோணும், ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே அதை போட்டு விளையாடணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு என்ன தோணும் தெரியுமா, நீ நாயை பார்த்துட்ருக்க ஒரு இடத்துல, பட் ஆனால் அந்த இடத்துக்குள்ள நாய்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு அனிமல் இருக்கு, நீ அப்படியே கொஞ்சுவியா அப்படின்னு கேட்குறாங்க. சரி உதாரணத்துக்கு ஒரு லயனே இருக்கு, அந்த லயனை பார்த்த உடனே அந்த நாய் மாதிரியே நீ கொஞ்சுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, நீ ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எனக்கு எப்பயுமே நாயை பார்த்தாவே போதும் எனக்கு அதுதான் தோணுது, எப்பயுமே ஒரு குட்டி நாயாக இருந்தாலும் சரி பெரிய நாயாக இருந்தாலும் சரி எனக்கு ஒரு லயன் டைகர் பார்க்குற மாதிரி தான் இருக்கு, அது நம்மளை கடிச்சிருமோன்னு தான் ஒரு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே இந்த பயத்தை கிளியர் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படியாவது அந்த பயத்தை நம்ம கிளியர் பண்ணி உனக்கு டாகை பிடிக்கிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, சரி ஓகே நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா வா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல எப்படியெல்லாம் நாய் இருக்குது அப்படி வந்து எப்படியெல்லாம் உனக்கு ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு ஹீரோவும் சரி ஓகே நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன் நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோக்கு ஒரு சூப்பரான பேடு கனவு வருது. என்ன கனவுனா, ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க, அந்த ஸ்ட்ரீட்லேயா 10-15 நாய் கூட்ட கூட்டமாக ஹீரோவை துரத்து வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கு ஹீரோக்கா அப்படியே மயக்க போட்டு விழுகிறாங்க. அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் நம்மளோட கனவா, ஐயோ நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த சீன்லேயே ஹீரோயினோட போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஹீரோ நினைச்ச மாதிரி இல்லாமல் ஹீரோயின் ஒரு பப்பி டாகு பார்க்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் ஹீரோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ நேரம் பார்த்துருக்க, அவ்வளோ நேரம்
படம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்க்கில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு நாய் ஹீரோ ஹீரோயினை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோ பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஆனால் ஹீரோயின் தான், இல்லை இல்லை அது வந்து உன்னை வந்து குலைக்கிறதுக்கும் உன்னை கடிக்கிறதுக்கும் வரல, நீ அது குலைக்கிறத பார்த்த உடனே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது அது நம்மளை கடிக்க வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அது அந்த மாதிரிலாம் பண்ணாது, நாய் குட்டியாக தானே இருக்குது, என்கிட்ட வராதிங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி தான் குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அந்த நாய் பக்கத்தில் போன உடனே அந்த நாயை தடவி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த நாய் ஹீரோயின்ட்ட நல்லா ரொம்ப காமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயோ ஓ இது இந்த மாதிரிலாம் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயுமே இந்த டாகை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடாக இன்னொரு ரெண்டு நாய் ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கு. அதை பார்த்தும் ஹீரோயின் இதுங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது இதுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கு, இதுங்க ரெண்டு பேரும் கடிக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லும் போது அங்கே அந்த நாய்ங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே பக்கத்து பக்கத்து அங்கெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஹீரோயின். அதே நேரத்தில் அங்கே ஒரு நாய் அவங்களோட ஓனர்ட்டேருந்து கலந்துக்கிட்டு ஓடி வருது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கே வருது. இதை பார்த்தோடனே ஹீரோ சின்ன வயசில் ஒரு பெரிய நாய், பிளாக் கலர் நாய், அப்படியே ஹீரோவை பாயறதுக்கு வந்துட்டுருக்கு. அதையும் இந்த குட்டி நாயும் அப்படியே கம்பேர் பண்ணி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினா அப்படியே அவங்களோட கோட்டை கழட்டி அப்படியே ஹீரோவை கவர் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த நாயும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுது. இன்னொரு சைடு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் உள்ளே அந்த கோட்டுக்குள்ளே எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின் நீ பயப்படாத, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், இதுதான் நம்ம வீடுன்னு நினச்சிக்கோ, மேலே இருக்கிறது தான் ஷெல்டர்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்பவே வந்துட்டு கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோடைய இந்த எபிசோட் முடியும். நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, அது வரையிலும் ஸ்டே டியூன், கனெக்ட்லேயே இருங்க. பை பை.